அழகானதொரு மாலை பொழுதுது. வணக்கங்களுடன் உங்களை சந்திப்பது சங்கவி. சின்ன வயசுலேருந்தே நம்ம எப்போவுமே இறைவன்கிட்ட ஏதாவது ஒன்று வேண்டும் வேண்டும்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்போம் இல்லையா? காலப்போக்கில் அது மாறிக்கிட்டே இருந்திருக்கும். ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம ஒன்று ஒன்று வேணும்னு கேட்டிருப்போம் இல்லையா? ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மாறாமல் இருந்திருக்கும். சில பேருக்கு இருந்திருக்கும், சில பேருக்கு இல்லாமல் கூட இருந்திருக்கும். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு விஷயம் பல வருடங்களாக மாறாமல் உங்களுடைய பிரார்த்தனையில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு இங்கே இருக்கிற சுட்டியில் குறிப்பிடுங்க. நான் 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு ஆசிரியர் ஒரு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய பாடல் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அந்த பாடல் அஞ்சிலிருந்து இன்று வரை எப்பொழுதுமே என்னுடைய பிரார்த்தனையில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது அப்படி என்ன அந்த பாடல், அதில் என்ன ஒரு அழகான பொருள் பதிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? முதல்ல பாடலை பார்க்கலாம். சரியா, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே இன்னல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதிமுன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அன்னாய். அழகான ஒரு கவித்துவமான பாடல், இறைவணக்க பாடல் இது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடையது. இதற்கான பொருள் பார்த்துடலாமா? மிகவும் எளிமையான பாடல் தான். எண்ணிய முடிதல் வேண்டும், அதாவது நான் நினச்சது எல்லாமே நடக்கணும். யாருக்கு தான் ஆசை இருக்காது இல்லையா? நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இவர் மிகப்பெரிய மகாகவி. ஆனால் பார்த்தீங்கன்னா நினச்சது எல்லாமே நடக்கணும்னு கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வரியில் சொல்கிறாரு, நல்லதே என்னல் வேண்டும், நல்லதை மட்டும்தான் நான் நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல திடமான உள்ளம் வேண்டும், தெளிவான அறிவு வேண்டும். அழகான வரிகள் இல்லையா? அதற்கு பிறகு சொல்கிறாரு, பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல. பரிதி அப்படின்னு பார்த்து சொன்னால் என்னென்னா, அந்த அழகான சூரியன் தான் வந்து அவர் பனி பரிதி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சூரியன் வந்து எவ்வளவு பெரியது, அந்த சூரியன் வந்து பூமியை விட பன்மடங்கு பெரியது அல்லவா? அந்த பூமி மீது இருக்கும் சிறிய பனித்துளி அதை வந்து சூரியனோட ஒப்பிடுறாரு. அந்த சிறிய பனித்துளி சூரியன் முன்பு எத்தகைய சிறியதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நான் வந்து தெரியாமலோ செய்த அந்த தவறான விஷயங்கள் பாவங்கள் எல்லாமே வந்துட்டு நான் செய்த நல்லவைகளுக்கு முன்பு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடணும். அந்த அளவுக்கு அவர் ஒப்பீடு வச்சு சொல்கிறாரு, பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய். அவ்வளவு நிறைய நற்செயல்கள் நான் செய்யணும் அப்படின்னு அவர் கேட்பதாகவும் நம்ம பொருள் கொள்ளலாம். அழகான பாடல் மற்றும் அழகான ஒரு கருத்து இல்லையா? இதே கருத்தை பாரதியார் இன்னொரு பாடலில் கூட வலியுறுத்துறாரு. நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். இந்த பாடலை பற்றிய விளக்கத்தை நான் இன்னொரு காணொலியில் கொடுக்குறேன். அதுவரை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.